மரைன்னு ஃப்ரெஷ் வாட்டர் மீன் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வேறு. அது கடல் தண்ணி, இது வந்து நல்ல தண்ணி. ரெண்டு மீன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எந்த மீனுமே நீங்கள் பார்க்க முடியாது. இது கடல் வாழ் உயிரினம், இதை ப்ரீட் பண்ண முடியாது. கடல்ல இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த கலர் ஃபிஷ் பிடிக்கிறதுக்குனே ஃபிஷர் மாட்டிருக்காங்க. காமனாக போகிறவங்க இதை எடுக்க மாட்டாங்க. இதுக்குன்னே தனியாக ரெடி பண்ணி நம்ம என்ன சொல்கிறோமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த கலெக்ஷன் நாங்கள் அங்கே கண்டிஷன் பண்ணி அதுக்கப்புறம் சென்னை கொண்டு வந்து சென்னையிலேருந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். சென்னையிலேருந்து இந்தியா ஃபுல்லாக நாங்கள் பண்ணுறோம். ரெண்டாவது மெரைனுக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் அக்வேரியத்துக்கு போகிற லைட் யூஸ் பண்ண மாட்டோம். கொஞ்சம் கெல்வின் அதிகமாக, கொஞ்சம் ஸ்பெக்ட்ரம், ஏன்னா எல்லாமே இயற்கையாக வர்றதுனால சூரிய வெளிச்சத்துக்கு ஈக்குவலாக ஓரளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியுங்கிற லைட்டை தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், லைஃப் டைம் எதுவுமே பண்ண தேவை, வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே தேவையில்ல. ரெண்டாவது வந்து நோய் வந்தால் காப்பாற்றலாம் முடியாது எல்லாம் சொல்லுவாங்க, அப்படி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நோய் வந்தால் மீன் இறந்துடும், எடுத்து தூர போட்டுருணும் அவ்வளோதான். இதை மெடிசன் போட்டு ட்ரீட் பண்ணி மெடிசனே யூஸ் பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த சொல்ல போனால் இது வந்து கடலில் ஒரு டைமிங்குள்ளே இவ்வளோ ஸ்பீடாக நீந்தி நல்லா ஃப்ரீயாக இருந்த ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு சின்ன கூட்டு கிடைக்கும் போது ஸ்ட்ரெஸ் ஆகும். நார்மலாக நம்மள மாதிரி தான் அவங்களும் ஒரு உயிரினம் தானே. அது ஒரு சின்ன மீனாக எடுத்துட்டோம்னா தொட்டியில் சொன்ன மாதிரி ஒரு ஆறு மீன் போடலாம். இது ஃபிஷ் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் நான் யூஸ் பண்ணுறேன், 1 இயர் வரும் எனக்கு, 600 ரூபாய் 1 இயர். ஃபுட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்கெலாம் மீன் ஒன்றுமே ஆகாது, எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் பயப்படலாம் வேண்டாம். வணக்கம், என் பேர் மணிகண்டன், மரைன் வேர்ல்ட் அக்வாரியம். இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 11 வருஷமாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஷ் அப்படின்னு வரப்போ நிறைய இருக்குது, ஏன் ஸ்பெசிஃபிக்காக வந்து மரைன் தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நான் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து ஃபஸ்ட் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் ஜாயின் பண்ண இடம் வந்து மரைன் அக்வாரியம். அப்படிங்கும்போது என்ன ஃபஸ்ட்லேருந்தே மரைனில் இருந்துட்டேன். அப்படிங்கும்போது மார்க்கெட்டில் பார்க்குறப்போ மரைனை ஃப்ரெஷ் வாட்டரு அதிகமாக இருக்கும், நார்மல் மீன் சொல்லுவாங்க கலர் மீன். மரைன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், அதை விட பெரிய இல்லை. வெரைட்டிஸ் அதிகம் இருக்கு. நார்மலாக ஒரு மீன் எடுத்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும், எல்லாருமே பார்த்து பார்த்து சளிச்சிடலாம். ஃப்ரெஷ் வாட்டரில் நல்லது நீ மீன் சொல்கிறது. இது கடல் வாழ் உயிரினம், இதை ப்ரீட் பண்ண முடியாது. கடல்ல இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க, ப்ரீட் பண்ணிருக்காங்க. க்ளவுன்ஸ் இதெல்லாம் சிஎம் பாறையில் கவர்மெண்ட் மூலம் ப்ராஜெக்ட் ப்ரீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா இது ப்ரீடிங் கம்மி தான், ஒன்லி க்ளவுன் மட்டும் தான் ப்ரீட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், டைரெக்டாக கடல்லேருந்து வர்றது தான். எங்கேருந்து நீங்கள் வாங்குறீங்க? கல்ஃபாப் மன்னார், தூத்துக்குடி, ராமேஸ்வரம், இந்த இதுலேருந்து தான் நமக்கு கலர் மீன் வருது. இதுக்குனே தனியாக ஃபிஷர்மேன் இருக்காங்க. இது இப்படி இந்த கலர் ஃபிஷ் பிடிக்கிறதுக்குனே ஃபிஷர்மேன் இருக்காங்க. காமனாக போகிறவங்க இதை எடுக்க மாட்டாங்க, இதுக்குனே தனியாக ரெடி பண்ணி அவங்க டெய்லி ஃபிஷ் கொண்டுறவங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த கலெக்ஷன் நாங்கள் அங்கே கண்டிஷன் பண்ணி அதுக்கப்புறம் சென்னை கொண்டு வந்து சென்னையிலேருந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். உங்களுக்கு சென்னையில் எல்லா வசதியும் இருக்குது, சென்னையிலேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணலாம், சென்னையிலேருந்து இந்தியா ஃபுல்லாக நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வர்றது என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஃபார்ம் மாதிரி வச்சு கண்டிஷன் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் அது எப்படின்னா கடலிருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். அங்கே ஒரு இதே மாதிரி ஒரு யூனிட் இருக்கும், நம்ம அக்வாரியம் ஷாப் மாதிரியே ஒரு கடை இருக்கும். அங்கே ஒரு 3-4 நாள் குவாரண்டைன் பண்ணி ஃபிஷ் கண்டிஷன் ஆனதுக்கப்புறம் தான் நான் சென்னை வரும். சென்னை வந்து சென்னையிலேருந்து ஃபுல்லாக நாங்கள் சப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு வந்து இந்த மரைனுக்கும் ஃப்ரெஷ் வாட்டருக்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்குறீங்க? மரைனு ஃப்ரெஷ் வாட்டர் மீன் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வேறு. அது கடல் தண்ணி, இது வந்து நல்ல தண்ணி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கலர்லையும் டிஃப்ரெண்ட், ரெண்டு மீன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எந்த மீனுமே நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் இதில் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 75 ரூபீஸில் இருந்தால் மீன் இருக்குது. இப்போ இதே நார்மல் மீனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் 2 ரூபா, 3 ரூபா, 5 ரூபான்னு உங்களுக்கு ப்ரைஸும் கம்மியிலேருந்து இருக்குது. ரெண்டாவது என்னென்னா இந்த ஒரு மரைன் அக்வாரியம் நம்ம வீட்டில் வளர்க்கணும்னா கண்டிப்பாக 25,000 ரூபா முதலீடு பண்ணால் மட்டும்தான் வளர்க்க முடியும். அப்போ 25,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணால் தான் வளர்க்க முடியும். மரைன் டேங்கை செட் பண்ணுறதுக்கு ஒரு நார்மலாக ஒரு எல்லா வெரைட்டியும் வளர்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஃபஸ்ட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணால் போதுன்ற பட்சத்தில் எந்த அளவுக்கு பட்ஜெட்டுக்கு போகலாம்? இது முக்கியமாக நான் சொல்லி ஆகணும், மரைன் டேங்க் எல்லோரும் செட் பண்ணுவாங்க. ரொம்ப பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபெயிலியரு, இது வீட்டில் வளர்க்க முடியாது, இது ரொம்ப கஷ்டம், ரொம்ப மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா நல்ல தண்ணி மீனை விட மரைன் வந்து ரொம்ப ஈஸி. நம்ம கடலில் இருக்க மீனை வீட்டில் வளர்க்கன்னு ஆசைப்படுறோம். அப்போது நம்ம வீட்டில் இருக்கிற அக்வாரியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கடல் அக்வாரியத்தை நேச்சுரலாக நம்ம கொண்டு வரணும். அதை கொண்டு வரதுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ சாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு, சாண்டு, ராக்கு, ஃபில்டர் மீடியா, சால்ட்டு, இதெல்லாம் இருக்குது. இந்த டோட்டல் அந்த மெட்டீரியலோட காஸ்ட்டு தான் நான் சொன்ன அந்த 25,000 ரூபாயில் 23,000 ரூபா வந்துடும். எங்களுக்கு ஒரு 2,000 ரூபா லாபம் இருக்குது. ஒரு டேங்க் இன்ஸ்டால் பண்ணுறோன்னா ஒரு 2,000 ரூபா 3,000 ரூபா இல்லாமல் நம்ம அதில் ஒரு வாரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ அந்த ஒரு வருமானம் எங்களுக்குன்னு இருக்குது, இல்லைன்னா கிடையாது. ஆனால் இந்த இது எல்லாமே பண்ணாமல் நெட்டில் பார்த்துட்டு இன்டர்நெட்டில் பார்த்துட்டு தப்பு தப்பாக பண்ணுறாங்க.
செஞ்சுட்டு அது அதுக்கப்புறம் பிரச்சனை வரும்போது அதை தூக்கி போடுறப்ப இது மெயின்டெனன்ஸ் கஷ்டம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா என்ன, நான் வந்து கான்ஃபிடெண்டாக சொல்லுவேன், என் கடைக்கு வாங்க நான் செட் பண்ணி தரேன், நான் கேரண்டியாக தருவேன். அது எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் செட் பண்ணுறது கரெக்டாக நான் செட் பண்ணி தருவோம். செட்டிங்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு ஒரு குறிப்பிட்ட மீன் தான், ஒரு டேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மீன் வளர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன டேங்க் இருக்குது, நம்ம ஸ்டார்டிங்காக இன்வெஸ்ட் பண்ணுற 25,000 சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த டேங்கு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மீன் இருக்குது. இது வந்து அந்த இந்த இந்த கடைக்கு வர எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஒரு வருஷமாக அந்த மீனை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியும். இதுக்கு எந்த மெயின்டெனன்ஸ் பண்ணலைன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா வாட்டர் எவாப்ரேஷனை டாப் அப் பண்ணுவோம், அழுக்குப்பட்டால் தொடச்சி விடுவோம், வேறு எந்த மெயின்டெனன்ஸும் பண்ணுறது கிடையாது. இங்கே வர கஸ்டமருக்கே அது தெரியும். அவங்களே இந்த கடை இந்த இந்த மீனை தருவீங்களான்னு கேட்பாங்க. இது டிஸ்பிளே டேங்க், நான் சேல்ஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு வர்றவங்கள அவங்கள ஃபஸ்ட்டு நம்பிக்கை பண்ணால் தான் நம்ம டேங்க் செட் பண்ணுறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் இருக்கும். அந்த கடையில் நாங்கள் அதை கரெக்டாக பண்ணுறேன். இதுதான் அந்த 25,000 25,000 மீன். இதுக்கு மேலே சைஸ் கூட கூட போகும். எதனால் இதுக்கு மேலே போக போக ரேட் அதிகமாகுதுன்னா லைட்டோட லென்த்து மாறும். ரெண்டாவது மெரைனுக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் அக்வேரியத்துக்கு போடுற லைட் யூஸ் பண்ண மாட்டோம், கொஞ்சம் கெல்வின் அதிகமாக, கொஞ்சம் ஸ்பெக்ட்ரம். ஏன்னா எல்லாமே இயற்கையாக வர்றதுனால சூரிய வெளிச்சத்துக்கு ஈக்குவலாக ஓரளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியுங்கிற லைட்டை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ லைட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அதிகமாகும். லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,500 80,000 100,000 லைட் இருக்குது. அது அவங்கவுங்க இன்வெஸ்ட் பண்ணுறத பொறுத்து. அதனால் அவங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், லைஃப் டைம் எதுவுமே பண்ண தேவையில்லை, வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை. ஆனால் தெரியாது அவங்களுக்கு, செட் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. அவங்க இன்டர்நெட்டை பார்த்து ஒன்று பண்ணியிருப்பாங்க, இதை வச்சு ஒரு ஆர்டர் எடுப்பாங்க. புதுசாக போகிறவங்களே நமக்கு அவங்கள சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க தப்பு தப்பாக பண்ணி கொடுத்துட்டு கடைசி தூக்கி தான் போடணும். தப்பு பண்ணிவிட்டு அதில் தூக்கி தான் போடணும், எந்த மாற்றம் இல்லை. ரெண்டாவது, இது வந்து நோய் வந்தால் காப்பாற்றலாம் முடியாது எல்லாம் சொல்லுவாங்க அப்படி, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நோய் வந்தால் மீன் இறந்துடும், எடுத்துற போட்டுரு அவ்வளோதான். இதை மெடிசன் போட்டு ட்ரீட் பண்ணி மெடிசனே யூஸ் பண்ணக்கூடாது என்னை பொறுத்த சொல்ல போனால். ஓகே, ஏன்னா இயற்கையாக வருது, இயற்கையாக வச்சு காப்பாற்றுவோம் அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த டேங்க் வந்து ஒரு வாட்டி நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே போதும், நீங்கள் திருப்பி வந்து வாட்டர் மாற்றுறது அந்த விஷயங்கள்லாம் எத்தனை வாட்டி பண்ணணும்? அதான் நான் என்ன சொல்கிறேன், 99% வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண தேவை, ஏன்னா வாட்டர் எவாப்ரேஷன் ஆகும். அதிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர், மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 100 லிட்டர் தண்ணி எவாப்ரேஷன் ஆகுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 50 லிட்டர் அது நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருப்போம், சால்ட் கண்டென்ட் உள்ளே தான் இருக்கும். அதனால் வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண அவசியமே இல்லை, தண்ணி கிறிஸ்டல் கிளியரில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1 இயராக அந்த டேங்க் அப்படியே தான் இருக்குது, 1 இயராக இதே டேங்க் தான் இருக்குது. நான் எந்த வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் எதுவுமே பண்ணது கிடையாது, அதனால நல்லா தான் இருக்கு. இப்போ இந்த மீன் விட்டா இந்த மீன் விடக்கூடாது அந்த மாதிரி இருக்கா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அக்வேரியமா எடுக்கும்போது மரைனை பொறுத்த வரைக்கும் என்ன மீன்லாம் விடலாம் இப்போ ஒரு இந்த டேங்க் அப்படின்னா? ஆமாம், இப்போ டேங்க் சைஸ் தான் இதுக்கு மெயின். ஏன்னா நம்மளை ஒரு 10 பேரை ஒரு 10க்கு 10 ரூம்ல அடைச்சி வைக்க முடியாது, அதுக்கு ஒரு பெரிய கால் மாதிரி வேணும். இது வந்து கடல்ல ஒரு டைமிங்குள்ள இவ்வளோ ஸ்பீடாக நீந்தி நல்லா ஃப்ரீயா இருந்த ஃபிஷ் எடுத்துட்டு வந்து நம்ம ஒரு சின்ன கூட்டில் அடைக்கும் போது ஸ்ட்ரெஸ் ஆகும். நார்மலாக நம்மள மாதிரி தான் அவங்களும் ஒரு உயிரினம் தானே. அது ஒரு சின்ன மீன் எடுத்துட்டோம்னா இது தொட்டியில் சொன்ன மாதிரி ஒரு 6 மீன் போடலாம். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம வளர்க்கணும்னா தொட்டி சைஸை பெருசாகணும், ஹைட்டை பெருசாகணும். நீங்கள் சைஸ் பெருசாக பெருசாக போட்டுட்டலாம். ஒரு 20 மீன் 30 மீன் வளர்க்கணும்னா ஒரு 4 ஃபீட்லேருந்து 5 ஃபீட் டேங்க் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணால் தான் மீன் நல்லா சர்வைவல் ஆகும். லைஃபு பார்த்தீங்கன்னா லைஃப் இஷ்யூ, எல்லா மீனும் ஒரே லைஃப் தான். தப்பு தப்பாக செட் பண்ணுறதுனால மட்டும்தான் டெத்தே தவிர, நார்மலாக லைஃபுக்கு மனுஷனுக்கே கேரண்டி கிடையாது, நம்மளுக்கே ஒரு கேரண்டி இல்லை சரிங்களா. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எந்த டெத்துமே நடக்காது. நம்ம செட்டப்ஸ் சரியாக பண்ணிட்டோம்னா மீன் அது வாட்டுக்கு இருக்கும். நார்மல் மீனுக்கு போடுற ஃபிஷ் ஃபுட்டு மாதிரி எதுக்கும் ஃபிஷ் ஃபுட்டெல்லாம் இருக்குது, அது வாங்கி போட்டாலே போதும். கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கணும், எல்லாத்துலேயுமே குவாலிட்டி முக்கியம். நம்ம 100 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் ஃபுட்டு வாங்கி கொடுத்தோம்னா அந்த குவாலிட்டி தான் இருக்கும். இம்போர்ட் பண்ணுறோம், நல்ல ஃபுட் இருக்குது கிடைக்கும். என்ன பட்ஜெட்டு? 500 ரூபீஸ்ல இருந்துருக்கு. ஆனால் அந்த ஃபுட்டு வந்து 6 மந்த் வரும். நார்மலாக மீனுக்கு நம்ம நல்லதுன்னு மீனுக்கு அதிகமாக போடுவோம், இதில் அப்படிலாம் தேவையில்லை. காலையில் கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம். இது ஃபிஷ் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் நான் யூஸ் பண்ணுறேன், 1 இயர் வரும் எனக்கு, 600 ரூபாய் 1 இயர் வரும் இந்த டேங்க் அது வரும். ஃபிஷ் இல்லை ஃபுட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்கெலாம் மீன் ஒன்றுமே ஆகாது, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் பயப்படலாம் வேண்டாம். ஸோ மரைன் டேங்கை பொறுத்த மட்டும் எல்லாரும் வாங்க வரவங்க பண்ணக்கூடிய தவறு அப்படின்னா என்ன? வாங்கக்கூடியவங்க வர்ற தவறு என்னென்னா, பட்ஜெட் சொன்னோடனே அவங்க சிலர் பண்ணிடுவாங்க, சிலவங்க வந்து ரெண்டாவது இன்னொரு 2-3 இடத்துக்கு போவாங்க. வாங்க சொல்கிறவங்க வாங்க வர்றவங்க என்றைக்குமே நான் தவறு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க எதுவுமே தெரியாமல் தான் இங்கே வராங்க. இன்னும் 2-3 இடத்துக்கு போகும்போது அவங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ கம்மி பட்ஜெட்டில் பண்ணித்தரும்போது யாராக இருந்தாலும் அப்படி தான். இப்போ நானே ஒரு போகிறேன்னா பொருள் ஒன்று தான், ஒரு மீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கடையில் இருக்க மீனும் அதை தான் இருக்கும், இன்னொருத்தவங்கள்ட்ட அதே ஃபிஷ் தான் இருக்கும். ஸோ இவங்க இவ்வளோ கம்மி பண்ணி சொல்கிறாங்களே, அப்போ அவங்க வந்து அதிகமாக விற்கிறாங்க, நம்ம இங்கே போ அந்த மனப்பான்மை எல்லாருக்கும் வரது தான் செய்யும். அதில் இருக்க அது முக்கியமான தவிர என்னென்னா, நான் சொல்கிறேன் இப்போ 25,000 நான் வாங்குறேன்னா அதில் மெட்டீரியல் அவ்வளோ யூஸ் பண்ணுவேன், ஆனால் அது மற்ற யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த 25,000 பொருள் யூஸ் பண்ண மாட்டாங்க, அது அவங்களுக்கு தெரியாது.
செஞ்சதுக்கப்புறம் என்ட்ட எடுத்துட்டு வருவாங்க, கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும்போது அவன் கண்டிப்பாக வருவாங்க. நான் சொல்லியிருக்கிறேன், ரொம்பவும் சொல்லியிருக்கிறேன், அந்தந்த பொருளை யூஸ் பண்ணால் தான் மெரைன் வளர்க்க முடியும்னு தெரியும். கம்மிக்கு வச்சுட்டு போகிறது தப்பு, ஏன்னா மெரைன் பண்ணாமல் இருந்துடலாம். ஏன்னா இவங்க ஒருத்தங்க இதை செஞ்சுட்டு மீன் வளர்க்க முடியலன்னா மொத்தம் அந்த இதுவே தப்பு சொல்லிட்டு போயிடுவாங்க, மெரைன் நம்ம வளர்க்க முடியாது, மெரைன் டேங்கு ஃபெயிலியரு, அது தப்பு. அவங்க நீங்கள் பண்ண தப்புக்கு எல்லாமே தப்பு சொல்ல முடியாதுல்ல. அதே வந்து நார்மல் ஃபிஷ் டேங்க் எனக்கு எல்லாமே போட்டு அதே அந்த 15 லட்சத்தை கூட நம்ம ஒரு 8 லட்சம் ஒரு 10 லட்சத்துல நம்ம பண்ணலாம். யார் எங்கே பண்ணாலும் கம்மியாக கொடுக்குறாங்க கூட வரேன்னு பண்ணாங்க, நல்லா 2-3 தடவை கேளுங்க, அது கேட்டுட்டு பண்ணுங்கள். ஏன்னா அந்த மீனை வளர்க்கணும்னா அது அதுக்கு தேவையான அந்த நேச்சர் நம்ம கொடுக்கணும், அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் தான் நம்ம சொல்கிறது. மற்றவங்க இதோட பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு பொருளை குறைச்சி தான் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு டேங்க் பண்ணணும்னா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கனாலே ஒரு 7000 ரூபாய் 6000 ரூபாய் கார்பன் ஒர்க்கே நம்ம கொடுக்குறோம். ஒரு டேங்க் எடுத்திங்கன்னா 3000 4000 வருது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அப்புறம் ஸ்கிம் ரீஃபில்டர் முடியெல்லாம் போடுறோம், ஒரு டோட்டல் காஸ்ட் பார்த்தா 20000 மேலே வந்துடுது. அப்புறம் எப்படி அதை கம்மி பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லாத்துலேயுமே குவாலிட்டியை குறைப்பாங்க. குவாலிட்டியை குறைக்கும்போது அது உங்களுக்கு எங்கே வந்து அது தரும்னா மீன் வந்து நிற்காது, ஒரு 7 நாளில் உடம்பு சரியில்லாமல் போகும், மறுபடி மறுபடி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் ரெண்டாவது தடவையும் செலவு பண்ணுறதுக்கு ஒன்ஸ் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கள், அப்போனா தான் நீங்களும் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி, உங்கள் நிறைய விஷயங்கள். ரொம்ப நன்றி.